எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் இஸ் இட் முரளி ஆர் வாணி விச் இஸ் ரைட். ஒரு ஆத்மா இப்படி கேள்வி கேட்டிருக்காங்க. ராஜயோகத்தில் பரமாத்மா நம்ம சொல்லிக் கொடுக்குற பாடங்கள் ஸ்ரீமத்து, அது வந்து 4 பேஜுக்கு தினசரி நம்ம படிக்கிறோம். இதை வந்து முரளி இல்லை வாணின்னு நம்ம சொல்கிறோம். அவங்க கேட்குற கேள்வி என்னென்ன, இதில் எது கரெக்ட், முரளின்னு சொல்லணுமா வாணின்னு சொல்லணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கேள்விக்கான விடையை தான் இந்த வீடியோவில் நம்ம பதில் சொல்ல ட்ரை பண்ணுறோம். பாருங்கள், நான் இந்த ராஜயோகம் வந்து இது 14th இயர், எனக்கு இந்த மாதிரி கேள்வியெல்லாம் தோணலை. இதுதான் கரெக்டான பேரா, அதுதான் கரெக்டான பேரா? நான் 2-3 சீனியர் பிரதர்ஸ்க்கெலாம் மெசேஜ் அனுப்பிச்சேன், இது வரைக்கும் ரிப்ளையும் வரலை. ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஒரு கேள்வியாக அவங்க நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க, அதனால் ரிப்ளை பண்ணலன்னு நினைக்கலாம். என்னோட நியூஸ் பார்க்கல, மெசேஜை பார்க்கல, ரிப்ளை பண்ணலை. ஆனால் நான் வீடியோ போடுறேன். ஓகேவா? நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், ஏன்னா மக்கள் எப்படி எப்படியோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் யோசிக்கணும். நம்ம யோசிக்கிற ஆங்கிளில் எல்லாரும் யோசிக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. எல்லா கேள்விக்கும் அது பதில் சொல்கிறதுக்கு ரொம்ப முயற்சி செய்யும். நேற்று எங்கள் ஈவினிங் கிளாஸில் இது ஒரு டிஸ்கஷனுக்கு எடுத்தோம். அப்போது ஒவ்வொருத்தரும் சுவாரஸ்யமாக அவங்கவுங்க கருத்து சொன்னாங்க. ஒருத்தங்க என்ன சொன்னாங்கன்னா, வாணியில் பரமாத்மா சொல்கிறாரு, நான் தான் உண்மையான முரளிதரன், அதாவது உங்களுக்கு நாலேஜ் கொடுக்கறது நான் தான், அதனால் என்ன தான் முரளிதரன் சொல்லணும் அப்படின்றாரு. அப்போ முரளி சொல்கிறவர் முரளிதரன், அப்போ முரளி தான் வாணிக்கு பேராக இருக்க முடியும் அப்படின்றது ஒரு ஆத்மாவோட கருத்து. இனியோட ஆத்மாவோட கருத்து என்னென்னா, நான் சொன்ன மாதிரி நான் முரளியா வாணியா இந்த ரிசர்ச்லாம் பண்ண போகிறதில்லை, எனக்கு இறைவன் கடிச்சிட்டார், ரொம்ப சந்தோஷம், மண்மனாக போவேன், தன்னை ஆத்மாவின புரிந்து ஆத்மாவை தாண்டி அன்பா நினைவு பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறேன். அது முரளின்னு சொன்னான்னு, வாணின்னு சொன்னான்னு, ஸ்ரீமத்துன்னு சொன்னான்னா எனக்கு எல்லாமே ஒன்று தான், நான் இந்த மாதிரி ரிசர்ச்லாம் பண்ண போகிறதில்லண்ணா அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. இப்படி சில இன்ட்ரெஸ்டிங் கான்வர்சேஷன் வந்தது. ஓகேவா? நமக்கு என்னெல்லாம் தெரியும் இந்த வார்த்தைகளை வச்சுக்கிட்டு அப்படின்றத மட்டும் நம்ம இப்போ சொல்லலாம். பக்தியில் ஸ்ரீகிருஷ்ணனுக்கு நிறைய பேர் இருக்குது, அதில் ஒரு பேர் வந்து முரளிதரன். அப்படின்னா என்ன, புல்லாங்குழல் வாசிப்பவர் அப்படின்னு இருக்குது. ஓகே. ஸோ ஆனால் நம்ம இப்போ ராஜயோகத்தில் என்ன புரிஞ்சுருக்கோம்னா, ஆத்மாவின் தந்தை இறைவன் லேக்ராஜ்ன்ற ஒரு வைர வியாபார உடலில் வந்து தான் இந்த நாலேஜை கொடுக்குறார். அவருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். ஸோ பரமாத்மா நாலேஜ் இந்த பிரம்மா வழியில் கொடுக்குறாரு, முரளியை அவர் வழியாக சொல்கிறாரு, அதனால இறைவனே சொல்கிறார் தான் தான் முரளிதரன்றார். பக்தியில் போயிட்டு சிவனுக்கு தான் முரளிதரன் ஒரு பேர் இருக்குன்னா மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் கிருஷ்ணனோட ஒரு பேர் வந்து முரளிதரன்னா எல்லாருமே ஏற்றுப்பாங்க. ஆனால் பக்தியில் புல்லாங்குழலோட அவர் தான் இருக்கிறார். புல்லாங்குழல் நல்ல இசை அமைப்புக்கிறாருன்னு வாணியில் பரமாத்மா என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, சத்தியுகத்தில் வர ஸ்ரீகிருஷ்ணன்கிட்டும் புல்லாங்குழல் இருக்கும்னு சொல்கிறாரு, அது தங்கத்தினால ஆனதாக இருக்கும் அப்படின்றாரு. அதனால் அதை பாடி வாசித்து ஊரை மயக்கினாரு அப்படின்றதெல்லாம் கிடையாது. அவர் ஒன்று வச்சுருப்பார், அவர் டைம் பாஸுக்கு வாசிப்பாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்கார். ஸோ முரளிதரன் நம்ம சொல்கிறது வந்து இறைவனை சொல்கிறோம், பரமாத்மா சொல்கிறோம், சிவனை சொல்கிறோம், முரளி நமக்கு தர்றது நாள். ஆனால் அதை படித்த கேள்விப்பட்ட பிரம்மா என்ன ஆயிடுறாரு, முரளி ஆயிடுறார், முரளிதரன் ஆயிடுறார், அதாவது ஸ்ரீகிருஷ்ணா ஆகிறார். ஓகே. அடுத்தது இந்த வாணி அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க தான் பிற்காலத்தில் லக்ஷ்மியாக பிறக்கிறார்கள். மம்மாவுக்கு நம்ம வைக்கிற வேற என்ன, சரஸ்வதினு சொல்கிறோம். சரஸ்வதிக்கு பக்தியில் ஒரு பேர் என்ன இருக்குன்னா வாணி. அவங்கக்கிட்ட வந்து வீணை இருக்கும், வாசிப்பாங்க கரெக்டாக. ஸ்ரீகிருஷ்ணன் புல்லாங்குழல் வாசிப்பார், சரஸ்வதி அவங்கக்கிட்ட வீணை வாசிப்பாங்க. ஸோ இந்த நாலேஜை உலகம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணதில் இந்த மம்மாக்கோட பங்கு ஜாஸ்தி. ஓகே. ஸோ அவங்க வழியாக கொடுத்தது வாணி அப்படின்னு வேணால் வச்சுக்கலாம். ஓகே. ஏன்னா வாணின்றது சரஸ்வதியோட இனி ஒரு பெயர். ஓகே. அப்போ இங்கே ஸ்ரீகிருஷ்ணர் முரளிதரன் பக்திபடி, இங்கே சரஸ்வதி வாணி அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்கும் அப்படின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை வந்து ஆகாஷ வாணி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. நீங்கள் நம்ம ரேடியோ இருக்கு இல்லையா, கவர்மெண்ட்டோட ரேடியோக்கு பேர் வந்து ஆகாஷ வாணி. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பேர் வச்சுக்கலாம். ஆகாஷம்னா ஸ்பேஸ், ஓகேவா, வாணினா சவுண்டு. ஸோ ரேடியோ எப்படி வருது, எங்கேயோ ஒரு டிரான்ஸ்மிட்டிங் ஸ்டேஷன்லேருந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க, அப்போ அது ஆகாஷத்தில் வருது. நம்ம இங்கே ரேடியோன்னு ஒன்று வச்சுக்கிறோம், அந்த சாதனத்தில் வச்சு அதை என்ன பண்ணோம், ஃபைன் டியூன் பண்ணும்போது அதோடைய ஃப்ரீக்குவன்ஸியை கேட்ச் பண்ணுது. அதுக்கு அது இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா, அந்த மாடுலேஷன் டீ மாடுலேஷன் வழியாக இங்கே சவுண்டு நம்ம வீட்டில் ரேடியோவில் கேட்குது. ஓகே. அப்போது ஆகாஷத்தின் வழியாக வரக்கூடிய வாணி, ஆகாஷத்துலேருந்து வர்றது யார், சாட்சாத் இறைவன் தான். அவர் சாந்தி தாமத்தில் இருக்கிறார். ஓகே. அதெல்லாம் என்னது, இந்த சோலார் சிஸ்டம்லாம் கடந்த ஒரு இடத்துலேருந்து வராரு. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, பிரம்மாவின் சரீரத்தில் வராரு, இந்த வாணியை கொடுக்குறார். வாணினா சவுண்டு. அவர் ஆத்மாவாக இருந்து, பரமாத்மா ஏன்னா அவருக்கு உடல் கிடையாது, ஆத்மாவாக இருந்து அவர் பேசவும் முடியாது, அது நம்ம கேட்கவும் முடியாது.
அதனால இந்த உடலை ஆதாரமா எடுத்துக்கிறாரு, அவரோட புருவத்தின் மதியில போய் உட்கார்ந்துக்கிறாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு, அப்போ பரமாத்மா பேசணும்னா, வாணி சவுண்டு வரணும்னா அவருக்கு ஒரு மீடியம் வேணும், அதுதான் இந்த பிரம்மா. ஸோ ஆகாஷவாணி, ஆகாஷத்திலிருந்து வரக்கூடிய இறைவன் சவுண்டு கொடுக்கறதுக்கு இவர் எடுத்துக்கிற உடல் வந்து பிரம்மா. ஓகேவா? ஸோ இப்படி வாணி அப்படின்னு ஒரு பேர் வருது. இது என்னோட அறிவுக்கு ஏத்தனது, என்னோட புரிதலுக்கு உட்பட்டது, இதெல்லாம் வச்சு தான் நான் இதை சொல்கிறேன். ஸோ எது கடைசி, எது ஃபைனல், முரளியா வாணியா அப்படின்னா இதில் சண்டை போடுறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, ரெண்டும் ஓகே தான். ஓகே, ஜென்ரலாக நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற வார்த்தை வந்து மதுபன் முரளி அப்படின்னு சொல்கிறோம். அப்படியே வெப்சைட் பேரும் அதான் madhubanmurali.com, முரளியை படிக்கிறதுக்கு நான் madhubanvani.com எனக்கு தெரிஞ்சு வெப்சைட் கிடையாது, அப்படி வைக்கக்கூடாதுன்னு கிடையாது, அதுதான் சொல்கிறேன். ஸோ ஜென்ரலாக நம்ம முரளின்றது அதிகமாக பயன்படுத்துகிற பேர், ஏன்னா முரளிதரன் சிவன்றதுனால அதிகமாக யூஸ் பண்ணுற பேர் முரளி. ஸோ அதிகமாக யூஸ் பண்ணுற வார்த்தைகளில் பார்த்தா வாணியை விட முரளின்ற வார்த்தைகள் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங். அதுக்காக வாணின்றது யூஸே பண்ணக்கூடாது அப்படின்றதும் கிடையாது. ஸோ நீங்கள் இது எப்படி வேணால் எடுத்துக்காங்க, முரளியை மட்டும் கூப்பிடுங்க, வாணி தனியாக கூப்பிடுங்க, என்னோட ரெண்டும் இப்படி கூப்பிடலான்னு நினைக்கிறவங்க எப்படி வேணால் நினச்சி. வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த கேள்வி கேட்டாச்சு, அதனால் உங்களுக்கு மனசில் டச் ஆன பாயிண்ட் என்ன, இது முரளின் தான் கூப்பிடணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அந்த பாயிண்ட்டு கமெண்டில் போடுங்க, இல்லை வாணின் தான் சொல்லணும் அப்படின்னா அதுக்கு காரணங்கள் போடுங்க, இல்லை ரெண்டும் ஓகே தான் அப்படின்னா அதுக்கான காரணங்கள் போடுங்க. சுவாரஸ்யமாக இருக்கும், நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஒரு தகவல், என்னோடய அக்கா பொண்ணு, அக்காவுக்கு ரெண்டு பொண்ணு, சின்ன பொண்ணு வந்து ஒரு ரோடு ஆக்சிடெண்ட்டில் கை ஃப்ராக்சர் ஆகிடுச்சு, இப்போது ஸ்டான்லின்னு சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது சென்னை, அதில் அட்மிட் ஆகிருக்கா. ஸோ அவளுக்கு வந்து இந்த கையில் வந்து பிளேட்டு வைக்கணும். ஓகேம்மா? ஸோ இது கண்டிஷன், இதில் சில பாடங்கள் நம்ம கற்றுக்கணும். அவள் போனது வந்து ராப்பிடோன்ற டூ வீலரில் போயிருக்கான். ஓகேம்மா? இப்போ ராப்பிடோ டூ வீலரில் போனீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் தான் பேசுகிறேன், இங்கேருந்து அந்த இடத்துக்கு போகிறதுக்கு 100 ரூபான்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வர்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 20 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுங்க, 30 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னு கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது என்ன ஆயிடுதுன்னா, சரி ஓகே தான், ஏன்னா நம்ம போகணுன்றது ஓகேன்றான். அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ணிடுறாங்க. அப்புறம் கொண்டு போய் இறங்கும் போது 130 ரூபா வாங்கிக்கிறாங்க, இதுவும் ஓகே சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த டூ வீலரில் போகும்போது இந்த ஆக்சிடெண்ட் ஆயிருக்கு, கை உடஞ்சே போச்சு, அவர் அங்கே விட்டுட்டு போயிட்டார். அங்கே பார்த்த யாரோ யாரை பார்க்க போகிறாங்க இல்லையா, அவங்க தான் கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல். நம்ம என்ன சொல்ல வரேன்னா, இந்த ராப்பிடோ ஜேர்னிலே போயிருக்கும்போது இது ஆகியிருந்தால் இது இன்சூரன்ஸ் கவர் ஆகுது. அந்த இன்சூரன்ஸ் கவர் ஆகியிருந்தால் இந்த சர்ஜரிக்கான காஸ்டெல்லாம் அதில் கவர் ஆகிருக்கும். இந்த 20 ரூபா 30 ரூபா அந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ணதுனால நமக்கு அந்த இன்சூரன்ஸ் கிடைக்கல. ஓகே, இது பார்க்குறவங்களுக்கு இது ஒரு பாடம். நீங்கள் ஏதாவது டூ வீலர்லேயோ ஆட்டோலேயோ கார்லேயோ இந்த ஊபரோ இதெல்லாம் கொண்டு அதுக்கு ஒரு இன்சூரன்ஸ் இருக்குது, அதனால் அவங்க கேட்குற 30-40 ரூபா நீங்கள் தரதாக இருந்தால் தனியாக கேஷாக கொடுத்துருங்க. ஆனால் ட்ரிப்பை கேன்சல் பண்ணி போகாதீங்க. ஆனால் இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகும்போது கிடைக்கிற இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு பாதுகாக்கும். ஓகே, இது ஏன் சொல்கிறேன்றது அடுத்த ஒரு கதை இருக்குது. இவங்க ஹாஸ்பிட்டலிஸ்ட் நல்ல சர்ஜரி பண்ணணும்னு அங்கே யாராவது தெரியணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணிட்டேன். எனக்கு வந்து ஒரு சகோதரி வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக இருக்காங்க. சரி, அவங்க இந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு செக் பண்ணி பார்த்தா ஜிஹெச்சில் இருக்காங்கன்னு ஒரு நம்பர் இருந்து அவங்களை கால் பண்ணிட்டேன். அப்போ தான் தெரியுது அவங்க வந்து சென்னையில் இருக்கிற ஜிஹெச்சில் இல்லை, வெளியூரில் இருக்கிற ஜிஹெச்லேருந்து இருக்காங்க. எனக்கு முன்னாடி கூப்பிட்டுருந்தாங்க, அவங்கக்கிட்ட பேசும்போது தான் தெரியுது அவங்க இப்போ வந்து குரோம்பேட்டில் வந்திருக்கிறாங்க. அவங்க பையனுக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப கஷ்டமாக இருந்தது கேட்கறதுக்கு. 19 வயசு பையன், அவனுக்கு வந்து ஒரு வாய்க்கே வராத மாதிரி ஒரு பர்டிகுலர் நோய், அதில் என்னென்னா லிவரை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும். அதுக்கு வந்து சொந்த சகோதரன் அந்த பையனுடைய அண்ணன் தரான். இதுக்கு 40 லட்சம் ரூபா தேவைப்படுது. இவங்களுக்கு கணவர் வேற இல்லை. அதுக்கு வந்து இந்த ஆன்லைனில் நிறைய பேர் ஃபண்டெல்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ட்ரை பண்ணி ஒரு 10 லட்சம் வரைக்கும் வந்திருக்கு. இப்போது எல்லோரும் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் இந்த மாதிரி நர்ஸாக இருக்காங்க இல்லையா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுறாங்க, வெல்விஷஸ் ட்ரை பண்ணுறாங்க. இப்போ என்கிட்ட சொன்னாங்க, அப்போ நான் எப்படி இந்த யோகா பண்ணும் இதெல்லாம் சொல்லியிருக்கேன், ரொம்ப சந்தோஷம் நான் கூப்பிட்டது. நான் சொன்னேன் நான் யூடியூப்பில் சொல்கிறேன், யாராவது டொனேஷன் பண்ண முடியும்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள், நான் அதோடய லிங்க் ஒன்று தரேன், அது வழியாக உங்களால் முடிஞ்ச டொனேஷன் நீங்கள் தரலாம். யூடியூப் வீடியோ பார்க்குற நீங்கள், அந்த தம்பி பேர் வந்து ரெகுராம், வயசு 19, அவருக்கு வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன், லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு ஆள் கிடச்சாச்சு, சொந்த அண்ணனே கொடுத்துருவான். ஆனால் அது 40 லட்சத்துக்கு ஒரு 10 லட்சம் தான் கவர் ஆகிருக்கு, பாக்கி இருக்க அமௌண்ட் ரெடி ஆனதுக்கப்புறம் தான் இது பண்ணுவாங்க அப்படின்றது தான் என்னோடய புரிதல். சரியா? ஸோ அந்த ஆத்மாவுக்கு யோகா பண்ணணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ண முடியும்னு தெரிஞ்சவங்க
ஐநூறு ஆயிரம் எது பண்ண முடிஞ்சாலும் உங்களுக்கு என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு அந்த லிங்க் தரேன், நீங்கள் அந்த லிங்க் வழியாக உங்களுக்கு டெபாசிட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, டூ வீலர் போகிறவங்க தயவுசெய்து ஓலா இதெல்லாம் எடுத்திங்கன்னா இந்த இன்சூரன்ஸை தப்பு தவிர கேன்சல் பண்ணிடாதீங்க, அதை வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன், பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.